ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதை முதல்ல வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பெல் ஐக்கானால் வச்சு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்டர் சேலை பற்றி ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்டர் சேலை 70% ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றி எனக்கு வீடியோ போடுங்க ப்ரோ, ஆல்ரெடி முடிய போகுது, இந்த டேட் முடியறதுக்குள்ளே எனக்கு போடுங்க, நான் என்னென்ன கேம்ஸ் பை பண்ணணுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவை கடைசி நேரத்தில் தான் நான் போடுறேன், அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே போட்டுருவேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி ஈஸ்டர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆஃபர் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஆஃபரே வந்து இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டெக்ட் பண்ணப்பே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆஃபர்ஸ் வந்து 70% ஆஃபரில் நான் போட்டுட்டேன். அதில் நிறைய கேம்ஸ் இல்லை, பட் இப்போ நிறைய கேம்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்துடலாம், டீல்ஸ் வந்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஈஸ்டர் சேல்ன்றதே முடிய போகுது. இது வந்து ஃபைனல் வீக், ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூசைட் ஸ்குவாடு. ஆல்ரெடி சூசைட் ஸ்குவாடுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ வந்த கேம் தான். உங்களுக்கு வேணும்னா நினச்சா வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து இந்த கேம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்டிக் லீகில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த சூப்பர் ஹீரோஸையும் கொள்கிற மாதிரியான கான்செப்டை தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் டம்மியாக இருந்தாலும் ஆனால் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் வேர்ல்டு மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஆர் 2, அதாவது ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2. இது வந்து பார்த்திங்கன்னா 1709 ரூபா தான். இது வந்து அல்டிமேட் எடிஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்மல் எடிஷனுக்கும் அல்டிமேட் எடிஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அல்டிமேட் எடிஷனாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட்டும் ஒரு சில டிஎல்சியும் சேர்ந்து ஆடாகி வரும். அதனால் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட்டாகவே கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு ஆர்டிஆரை பற்றி தெரிஞ்சிருக்கும், அதனால் அந்த கேம் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். கிராஃபிக்ஸ் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஎஸ்பியில் விளாட்றதுக்கு ரொம்பவே ஒர்த்தபுளான கேம். இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டல் மேனியா தான். உங்களுக்கு யாருக்காவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கிக்கோங்க, நமக்கு இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருப்போம், PS4 அண்ட் PS5 பண்டலாக கிராண்ட் திஃப்ட் ஆட்டோ 5 கொடுத்துருக்காங்க. அதாவது PS5லையும் விளாண்டுக்கலாம், PS4லையும் விளாண்டுக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி PS4ல இருக்க கேமையே PS5ல விளாடணும்னு அவசியம் இல்லை. PS5ல இருக்கக்கூடிய கேமுக்கான கிராஃபிக்ஸை இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ நமக்கு PS5ன்றது 4K வச்சுக்கோங்களேன், PS4ன்றது நமக்கு 1080p தான். அப்படின்றப்ப 1080p எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால தான் நமக்கு PS5 அண்ட் PS4 அப்டேட்டோட சேர்த்து கொடுக்குறாங்க. அடுத்து ஆர்க் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து PS5 எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. சர்வைவல் அசன்டர்ஸ்னு ரொம்பவே நல்ல கேமுங்க, ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய கேம்ஸ் தான். தாராளமாக அந்த கேமை ட்ரை பண்ணலாம். அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைபர் பங்க்கு. சைபர் பங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேமும் கொடுத்துருக்காங்க. சைபர் பங்க் ஃபேண்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபேண்டம் லைப்ரரின்னு. உங்களுக்கு நீங்கள் சைபர் பங்க்கு ஆல்ரெடி விளாண்டுருந்தீங்க அப்படின்னா ஃபேண்டம் லைப்ரரி ட்ரை பண்ணலாம். ஃபேண்டம் லைப்ரரின்றது உங்களுக்கு ஆட் ஆன் மாதிரி, அதாவது டிஎல்சி மாதிரி, எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 6 hours கேம் ப்ளே வரும். பட் நமக்கு சைபர் பங்க்குன்றது பார்த்திங்கன்னா ஃபுல் கேமு. ஃபுல் கேம்னா உங்களுக்கு ஒரு 60 to 70 hours நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் அந்த நைட் சிட்டியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதில் விளாட்ற மாதிரி இருக்கும். இந்த சைபர் பங்க்கு இந்த பேண்டம் லைப்ரரின்றது இப்போ ரீசெண்டாக வந்தது தான், PS5ல மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காட் ஆஃப் வார் கொடுத்துருக்காங்க. காட் ஆஃப் வார் நார்மல் எடிஷன், அதாவது PS5 அண்ட் PS4ல விளாட்றதுக்கு தான், பட் நார்மல், எந்த விதமான டிஎல்எக்ஸுமே ஆட் ஆகலை. ஜஸ்ட் இது வந்து 3,099 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே நம்ம வந்து டிஎல்எக்ஸ் டிஜிட்டல் எடிஷன் வாங்குகிறோம் அப்படின்னா 3,695 ரூபா வெயிட் பண்ணியே வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா குறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாக்வர்ட்ஸ் லீகசி டிஜிட்டல் டிஎல்எக்ஸ் எடிஷன் கொடுத்துருக்காங்க. தாராளமாக அந்த ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைஸில் கிடைக்க வரே ரொம்ப ரேர் தான். 2,649 ரூபாய்க்கு ரொம்பான ஒருத்தான கேமு, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது கூட உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட்டும் ஒரு சில அந்த டிஎல்சியில் வரக்கூடிய அந்த கேரக்டரு, கேரக்டரோட அவுட்ஃபிட்டு, அப்புறம் ஒரு சில அனிமல்ஸ் ஆட் ஆகுது, உங்களுக்கு பெட்டு மாதிரி அனிமல்ஸ். ஜடாய் சர்வேவல் இது போட்டிருக்காங்க. கேம் பண்டல் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, விட்டுறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 6, 2,239 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். மற்ற ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸை விட அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நீங்கள் கேரக்டர் கிரியேட் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். பாடி அப்பியரன்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வரும், ரொம்ப நல்ல கேம். அடுத்து பிரதர்ஸுங்க. பிரதர்ஸ்ன்றது ரீமேக்கு, நிறைய பேர் அந்த டபுள் பிளேயர் விளாடணும் ஆசைப்படுவீங்க ஒரே ஸ்க்ரீனில் ரெண்டு பேர்னு, இவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்ல கேமு. அடுத்து லாஸ்ட் ஆஃபர்ஸ். இது லாஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். ஆல்ரெடி லாஸ்ட் ஆஃபர்ஸில் வந்து நமக்கு ரீமாஸ்டர்னு சொல்லி நமக்கு PS3லேருந்து நமக்கு ரீமாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே தான் இது. பட் ரீமாஸ்டர் கிடையாது, இது ரீமேக், ஓகேங்களா? ரீமேக் பண்ணியிருக்காங்க. ரீமேக்ன்றது ரேட் அதிகமாக, ரொம்ப ரொம்ப அதிகம்தான். இது வந்து ஆல்ரெடி நமக்கு டிஸ்கே 2999 தான் கிடைக்கிது, ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்டல் காம்பட் 1 போட்டிருக்காங்க. இது 3,199 ரூபாங்க, ரேட் அதிகம். இது வந்து ஆளாக தாராளமாக 1,100-2,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஏன்னா கேம் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ரைஸ் இறக்கணுங்க, ஒரே ப்ரைஸ்லேயே கொடுக்கக்கூடாது. அடுத்து NFS ஹீட்டு, இது ஒரு தரமான கேமு, தாராளமாக வாங்கி விளாடலாம். அடுத்து செக்கீரோ ஷேடாஸ் டைஸ் ட்விஸு, இது வந்து நல்ல கேம் தான், எப்போ போட்டாலுமே இந்த 2,000 ரூபா தான் போடுவாங்க. அதனால் நீங்கள் வேணுமான்ற ட்ரை பண்ணுங்கள். பட் கேம் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்காம் கலெக்ஷனே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 3 கேமே சேர்ந்து வரும், 3 கேமே உங்களுக்கு கம்ப்ளீட் எடிஷனாக தான் கிடைக்கும்.
நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிடைக்குமான்றது சந்தேகம் தான். பட் இந்த மாதிரி நீங்கள் மூணு கலெக்ஷன் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் எடிஷனாக கிடைக்கும். நான் இது வாங்கும் போது ஒரு 699 தான் வந்தது. அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் வார்ஃபேர். எனக்கு எப்பயுமே வந்து கால் ஆஃப் டியூட்டி சீரீஸில் எல்லாமே பிடிக்கும். மாடர்ன் வார்ஃபேர் ரொம்ப சூப்பரான ஒரு சீரீஸ் தான். ஓகே, அடுத்து டெவில் மே கிரை 5 போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவில் மே கிரை டீலக்ஸ் எடிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேம் பண்டல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பண்ணால் தான். பட் இது வந்து PS5 ப்ளே பண்ணுற மாதிரி கான்செப்ட், இது வந்து PS4 ப்ளே பண்ணுற மாதிரி கான்செப்ட். பட் ரெண்டுமே 999 தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு PS5 வேணால் அது வாங்கிக்கோங்க, இல்லை PS4 வேணால் இது வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் என்எஃப்எஸ் அன்பவுண்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம் பண்டலாக தான் கொடுத்துருக்காங்க. இது நல்ல கேம் தாங்க, 529 ரூபாய்க்கு ரொம்ப தரமான கேமு, தாராளமாக ஆடலாம். அடுத்து ரெமனண்ட் கொடுத்துருக்காங்க. ரெமனண்ட்ன்றது இப்போ ரீசெண்டாக வந்த மாதிரி கேம் தான் அது. இது வந்து அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அதனால் விட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் தான் விளாட முடியும். அடுத்து ஸ்கைரீம், இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேம் தான். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் மோடு மட்டும் தான் வரும், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் அரிசன் பர்பிடன் வெஸ்ட்டு. இது வந்து நல்ல கேம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வர எந்த விதமான டிஎல்சி சேர்ந்து வராது. அதாவது உங்களுக்கு PS4 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அரிசன் ஜீரோ டானில் வர, சாரி அரிசன் பர்பிடன் வெஸ்ட்டில் வரக்கூடிய அந்த பர்னிங் ஷாட்ஸும் சொல்லிட்டு ஒன்று வரும்ல, அது வராது. பட் அதே PS5 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் எடிஷனாகவே வரும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் PS5 ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் இந்த கேமோட கிராஃபிக்ஸை உங்களால் அனுபவிக்க முடியும். அடுத்து என்எஃப்எஸ் பேபேக்கு, இது ஒரு தரமான கேமு, தாராளமாக வாங்கலாம். ஏன்னா என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பாருங்களேன், எனக்கு அவ்வளோவா கேம்ஸ் வந்து இல்லை, நிறைய இல்லை, அதனால தான் விட்டுட்டேன் நான். சரி, நீங்கள் கேட்டீங்கன்றனால தான் நான் போடுறேன். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நமக்கு பிளட்போன் போட்டிருக்காங்க. பிளட்போன் நல்ல கேமுங்க, தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து ஷேட் ஆஃப் த டாம் ரைடர் போட்டிருக்காங்க. இது வந்து டெஃபினேட்டிவ் எடிஷன், 624 ரூபாய்க்கு ஒர்த்து, செம ஒர்த்து, ட்ரை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், எந்த கேமும் உருப்படியாக இல்லைங்க, ஒரு சில கேம் தான் போட்டிருக்காங்க. தயவுசெய்து மிட்நைட் சென் மட்டும் வாங்கிறாதீங்க. மார்வல்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மிட்நைட் சென் வாங்கிறாதீங்க. இது வந்து ரொம்ப 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 மட்டமான கேம். உண்மையிலேயே மார்வல் கேம் இப்படி இருக்குமானு ட்ரை பண்ணி பார்த்து ரொம்பவே கடுப்படிச்சிடும். ஏன்னா அந்த கேம் எல்லாமே அட்டாக் பண்ணுறப்ப நம்ம விருப்பப்பட்டு தான் அட்டாக் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து நீங்கள் கார்டை வச்சு தான் ஐட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும், சீட்டு கட்டு மாதிரி இருக்கும், போர் அடிக்கும். அடுத்து பாருங்களேன், மார்டல் காம்பட் எக்ஸு 374 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பரான கேமுங்க. அடுத்து அலன் வேக்கு போட்டிருக்காங்க. அலன் வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீமேக்கே வந்துருச்சு, உங்களுக்கு வேணா அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள், மார்டல் காம்பட் எக்ஸோட கேரக்டர் வைஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து இந்த கேரக்டர் வைஸ்லாம் வாங்காதீங்க, 416 ரூபா தண்டம் தான். மார்டல் காம்பட் எக்ஸே நீங்கள் வாங்கிக்கோங்க, அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் கேம் மட்டும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த டீலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸல் பேக்கெலாம் வாங்காதீங்க, ரொம்ப மட்டமாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், அசாசின்ஸ் கிரீடு லீகசி ஆஃப் த ஃபஸ்ட் பிளேட் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎல்சி, நீங்கள் டிஎல்சி மட்டும் தனியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. சப்போஸ் டிஎல்சியோட சேர்த்து எனக்கு வந்து ஒரு சில கண்டென்ட் ஆட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அசாசின்ஸ் கிரீடு ஒடிசேவோட சீசன் பாஸ் ட்ரை பண்ணுங்கள். சீசன் பாஸ் வாங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி லீகசி ஆஃப் த ஃபஸ்ட் பிளேடு, ஃபேட் ஆஃப் அட்லாண்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 4-5 எபிசோட்ஸுக்கிட்ட ஆட் ஆகிடும். அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 16-70 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி வரும். அதனால் தாராளமாக நீங்கள் விளாட்லாம். ஆல்ரெடி அசாசின்ஸ் கிரீட் ஒடிசே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஹவர்ஸ்க்கு மேலே ப்ளே பண்ணுற மாதிரி கேமு, அது கூட இது ஒரு 22-25 ஹவர்ஸ் வரும். அப்போ ஒரு 150 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல கேமுங்க ஒடிசே, நல்ல கேம் தான் ஒடிசே. வாங்குறப்ப சீசன் பாஸ் தயவு செய்து வாங்குங்க, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாருங்களேன், 1775 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ரெசிடென்ட் டிவியில் வில்லேஜ் ரெசிடென்ட் டிவில் பயோசார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கோல்டு எடிஷன் தான் ரெண்டுமே, தாராளமாக வாங்கிக்கலாம். 1775 ரூபாய்க்கு செம்ம ஒருத்தான கேம் ரெண்டுமே. ஏன்னா ஆல்ரெடி நான் கோல்டு எடிஷனில் அந்த விண்டர் எக்ஸ்பேன்ஸும் சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டேன், அதனால் எனக்கு இந்த கோல்டு எடிஷன் வாங்கினா எனக்கு லாஸு. பட் அமௌண்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க, தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்து என்ன கேம் போட்டிருக்காங்க, அடுத்து கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி இருக்குங்க, 999 ரூபாய்க்கு ஒருத்து. இதில் வந்து பாருங்களேன் அசாசின்ஸ் கிரீடு க்ரஷ் ஆஃப் த பாரோஸும் அதுக்கப்புறம் ஹிடன் ஸ்டோன்ஸும் போட்டிருக்காங்க பாருங்கள். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎல்சி தான், அதாவது ஆர்ஜின்ஸில் வரக்கூடிய டிஎல்சி. நீங்கள் அசாசின்ஸ் கிரீடு ஆர்ஜின்ஸை வச்சுருந்தீங்க அப்படின்னா டிஎல்சி வேணும்னா தனித்தனியாக வாங்கிக்கலாம். என்ன கேட்டால் நீங்கள் தனித்தனியாக வாங்குறத விட நீங்கள் இந்த மாதிரி சீசன் பாஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிஎல்சி ரெண்டுமே சேர்ந்து சீசன் பாஸில் வரது இல்லாமல் ஒரு சில அவுட்ஃபிட்டு ஒரு சில எக்ஸ்பி பாயிண்ட்டோட சேர்ந்து கிடைக்கும். அதனால் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். அசாசின்ஸ் கிரீட் கேம் வச்சுருக்கீங்கன்னா சீசன் பாஸ் ஒர்த்து ரொம்ப. அடுத்து டாம் ரைடர் டெஃபினேட்டிவ் எடிஷன், இது வந்து 299 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரைஸ் ஆஃப் த டாம் ரைடர், இது வந்து 399 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க, ரொம்ப ஒர்த்தான கேமு. ஒரு டைமில் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளஸ் மெம்பரில் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க, அப்போ நான் விளாண்டு பார்த்தேன், ரொம்ப நல்ல கேமு. ஒரு 12 ஜிபி தான் வரும், ரொம்ப தரமாக இருக்கும் கிராஃபிக்ஸு. 12 ஜிபியில் அவ்வளோ கிராஃபிக்ஸ் கொடுக்குறாங்களான்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து த ப்ளகு டேல்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்த ரீமேக் மாதிரி இருக்கும் பாருங்கள். ரீமேக்கு ப்ளஸ் உங்களுக்கு ரீமஸ்டர்ட் மாதிரி இருக்கும், ரெண்டு கேமும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க.
அதுக்கு பதிலாக உங்களுக்கு ரீமேக்கே கொடுத்துட்டு போயிருக்கலாம். இந்த குவாரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் கேம்பெயின் மட்டும் நினச்சிட்டேன், சாரி மல்டிப்ளேயர் மட்டும் நினச்சேன், பட் கேம்பெயினும் சேர்ந்து இருக்குது, தாராளமாக வாங்கிக்கலாம். ரெசிடென்ட் ஈவில் பயோஹாசார்ட் கோல்டு எடிஷன், இதுக்கு முன்னாடி நம்ம ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ் சேர்த்து பார்த்தோம்ல, இது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, நல்ல கேமு. ஓகே, அடுத்து பாருங்களேன், அசாசன்ஸ் கிரீட் வால்ஹாலா, த செக் ஆஃப் த பாரிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்த் ஆஃப் த யூரியஸ். இந்த மாதிரி வாங்காதீங்க, வாங்குறப்ப அசாசன்ஸ் கிரீடு வால்ஹாலா கம்ப்ளீட் எடிஷனாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட் அது. அதுலேயே உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வரும், இந்த டவுன் ஆஃப் த ராகனாராக்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதோட சேர்த்து நல்ல கேம், கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்களேன், டெத் ஸ்டாண்டிங்கு, இது வந்து ப்ரீமியம் எடிஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து PS5 பண்டல் தாங்க, PS4லேயும் வந்துச்சு பட் அதுக்கப்புறம் PS5க்கு ரீமஸ்டர் பண்ணியிருக்காங்க, 1749 ரூபாய்க்கு ஒருத்து. எனக்கு ஃபால் அவுட்டில் எல்லா சீரிஸுமே பிடிக்குங்க, ஃபால் அவுட் சீரிஸ் யாராவது வாங்கலை வாங்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஃபால் அவுட் 4 ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப தரமான ஒரு ஓப்பன் வேர்ல்டு சர்வைவல் கேமு, நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்களேன், நீட் ஃபார் ஸ்பீடு ரிவல்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 174 ரூபா தாங்க போட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, யாராவது வாங்காமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் ரெட் 3, இது வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், இது வந்து நல்ல கேம் தாங்க, நல்ல கேம் ட்ரை பண்ணுங்கள், ஸ்னைப்பர் கேம்லாம் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள் பேக் பிளட்டு, இது வந்து நல்லா தான் இருந்துச்சு கேள்விப்பட்டேன், பட் இது வந்து 4 பிளேயர் கேமு. அடுத்து ரெசன்ட் டிவல் 2, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டீலக்ஸ் எடிஷனே நம்மகிட்ட இருக்குது, நான் வாங்கிட்டேன், யாருக்கா தேவைப்படுச்சுன்னா ஆல்ரெடி இந்த வாங்கிக்கிங்க, இது வந்து ரீமேக் தான், ரீமேக்னா தரமான ரீமேக், இது ரகோன் சிட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-7 ஹவர்ஸ் கேம் பிளே இருக்கும் இதில். அது இல்லாமல் ரெண்டு கேரக்டர் வச்சு கேம் ப்ளே பண்ணுவாங்க, ஒவ்வொரு கேரக்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான கேம் ப்ளே வரும். அடுத்து பாருங்கள் அவுட்லாஸ்ட்டு, இது வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் நான், இது வந்து ஜஸ்ட்டு 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன், ரொம்ப தரமான கேம், ஆனால் ரொம்ப ஹாராராக இருக்குங்க கேமு, பயங்கர ஹாராக இருக்கும். கேம்ஸ் நமக்கு தெரிஞ்ச கேம்ஸ் ஒரு சில கேம்ஸ் தான் கொடுக்குறாங்க, மற்ற கேம்ஸ் எல்லாமே இந்த சைனீஸ் ஜாப்பனீஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஜிவாஞ்சிலாம் ரொம்ப ரொம்ப மட்டமான கேமு. அடுத்து ஃபார் க்ரை 6ங்க, இது வந்து நமக்கு டீலக்ஸ் எடிஷனே கொடுத்துருக்காங்க, டீலக்ஸ் எடிஷன் 1415 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறதுக்கு, கோல்டு எடிஷன் 1623 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டீலக்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சீசன் பாஸ் சேர்ந்து வராது, அதுக்கு நீங்கள் கோல்டு எடிஷன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சீசன் பாஸ் சேர்த்தே வரும். ஏன்டா சீசன் பாஸ் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசன் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ 3 கேரக்டர் காமிச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி 3 கேரக்டரோட வில்லங்கள், இவங்கெல்லாம் வில்லைங்க, அதாவது பார்க்கரை 3, 4, 5 இந்த 3ல வரக்கூடிய வில்லைங்க, இவங்கள வச்சு ஒரு கேம் பிளே கொடுத்துருப்பாங்க நமக்கு, இதுதான் டிஎல்சியில் நமக்கு சீசன் பாஸோடு வரும். அதனால் நீங்கள் வாங்குறப்ப இந்த மாதிரி பார்க்கரை 6 கோல்டு எடிஷன் ட்ரை பண்ணுங்கள், நல்ல கேம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான டிஎல்சி தான், இந்த அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃப்ளாக் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீசன் பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீடம் க்ரைன்னு சொல்லிட்டு ஒரு கேம் தனியாக ஆட் ஆகும், இதில் வர கேரக்டரை வச்சு நீங்கள் கேம் பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் 7 போட்டிருக்காங்க, டெக்கன் 7 1248 ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம், உண்மையிலே ரேட் அதிகம், இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கம்மியாக தானே விற்றாங்க, ரொம்ப ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க பாருங்கள். ஓகே, அடுத்து இது டேக்ஸ் 2வும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வே அவுட் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க, ரேட்டு அதிகமாக இருக்குங்க, 1000 ரூபா தான் வரும், 1000 ரூபாய் அதிகம் தான் எனக்கு கேட்டால் ஒரு 8-9, 6-9 போடலாம், ரேட்டு அதிகமாக இருந்தால் நம்மளே வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இது வந்து டபுள் மேரி க்ரை, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD கலெக்ஷனாக கொடுத்துருக்காங்க, 1333 ரூபா, இதில் வந்து உங்களுக்கு 3 கேம் சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன், ஆனால் 3 கேமே வந்து HD கலெக்ஷன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, கிராஃபிக்ஸ் வைஸு கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும், PS3ல விளாடுற மாதிரி தான் இருக்கும். டூம் நல்ல கேமுங்க, தாராளமாக ட்ரை பண்ணலாம், டூமில் வந்து டீலக்ஸ் எடிஷன் ட்ரை பண்ணுங்கள், இன்டர்னல், ஓகேங்க, டூம் இன்டர்னல் இது நல்லாயிருக்கும், டூமை விட டூம் இன்டர்னல் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். டெட் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் பட் ரேட் வைஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து வுல்ஃபன்ஸ்டைன் நல்லாவே இருக்குங்க, வுல்ஃபன்ஸ்டைன் ட்ரை பண்ணுங்கள், நல்ல கேமு. நியூ ஆர்டர் அதுக்கப்புறம் வுல்ஃபன்ஸ்டைன்னு தனி ஒரு கேம் இருக்கும், நல்ல கேம், ரெண்டுமே சூப்பரான கேமு. ட்ரையல்ஸ் ரைசிங், தயவுசெய்து இந்த கேம் வாங்கிடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்கும், 500-200 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கிறப்ப சந்தேகப்பட்டு ஒரு தடவை வாங்க தெரிஞ்சேன், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எந்த கேம் வாங்குறதா இருந்தாலும் வால்த்ரோ பார்த்துட்டு வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். வாட்ச் டாக்ஸ் கம்ப்ளீட் எடிஷனுங்க, வாட்ச் டாக் கம்ப்ளீட் எடிஷன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்று ஸ்கின்னு எல்லாமே ஏகப்பட்ட இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது, ஃப்ரீயாக மொத்தமாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து வாட்ச் டாக்ஸ்ன்றதுல இந்த கேம் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும், வாட்ச் டாக்ஸ் 2 விட இது ரொம்ப பெட்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ் எக்ஸு, இது ஆல்ரெடி நமக்கு வந்து 299 தான் இதில் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இது நமக்கு ஃப்ரீயாகவே நமக்கு PC-யில் கிடச்சிச்சு, எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எபிக் ஸ்டோரில் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே இந்த போன வீக்கில் கொடுத்துருந்தாங்க, இது ட்ரை பண்ணுங்கள், இந்த கேம் ரொம்ப நல்ல கேம், PS5க்கும் நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈஸ்டர் சேல் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போராட்டம், என்னடா முடிய போராட்டத்தில் சப்போட்ருக்கேன்னு யோசிக்காதீங்க, நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதில், அதனால் நான் போடாமல் இருந்தேன், பட் இப்போ வந்து ரீசெண்டாக இன்க்ளூடிங்காக ஒரு சில கேம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஆஃபர் மாறிக்கிட்டே இருக்குமே, என்னடா அந்த ஆஃபர் மாறாமல் இருக்குன்னு பார்த்தா இதுலேயே ஆல்ரெடி நிறைய கேம்ஸ் ஆஃபர் போட்டிருக்கனால என்ன மாற்றலை போல இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 70% ஆஃபரை ஈஸ்டர் சேல் யூஸ் பண்ணிக்கிங்க,
இது ரொம்ப நல்லா ஒர்த்தபுளான ஆஃபர் தான் நான் கொடுத்துருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த இதே முடிய போகுது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணுங்கள். இது எப்போ முடிய போகுதுன்றே உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா கேம் ஒரு கேம் கிளிக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த ஆஃபர் ரெண்டு பாருங்களேன், அவ்வளோதாங்க, இன்னும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஜஸ்ட்டு 16 மணி நேரம் தான் இருக்குது. 16 மணி நேரத்துக்குள்ளே இந்த கேம் வாங்கிட்டிங்கன்னா 1700 ரூபாய்க்கு முடிச்சுட்டு போயிடலாம், இல்லை அப்படின்னா 5000 ரூபா 4000 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதை நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட அடுத்த ப்ளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.